வணக்கம் மக்களே, இது கதிகம் கேரி கிராஃப்ட். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு லைக் ஒரு சின்ன கேப் வந்துருச்சு வீடியோ போடுறதுக்கு. அண்ட் சாரி ஃபார் தட். லைக் அண்ட் நிறைய கண்டென்ட்லாம் எடுத்துகிட்டு லைக் திரும்ப ஐ ஆம் பேக் அண்ட் டு லைக் ஹெல்ப் யூ அவுட் ஃபார் மைக்ரேஷன்ஸ் இமிக்ரேஷன்ஸ் ஸ்டாஃபிங் எல்லாத்தையும் பற்றி பேசுறதுக்கு. அண்ட் திஸ் கார்த்திக், வெல்கம் டு கார்த்திக் உடன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, வந்து நிறைய நம்ம செங்கன் டாபிக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ செங்கன் விசிட் வீஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர், லைக் அண்ட் எவ்வளோ டைம் லிமிட் ஆகும், அண்ட் என்னென்ன லைக் ஹவுட் எப்படி அப்ளை பண்ணணும், லைக் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அதோட டைம் லிமிட் என்னன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே மறக்காம நம்ம பண்ண விஷயம், முக்கியமாக நீங்கள் பண்ண விஷயம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியில் லைக் பண்ணிவிடுங்க. மக்களே, செங்கன் விசிட் வீசா அப்ளை பண்றது முடியல, செங்கன் வீசானா நம்ம என்ன தெரிஞ்சுப்போம், செங்கன் விசிட் வீசானா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம், ஓகேங்களா? அது தெரிஞ்சிட்டாதான் நம்ம அப்ளை பண்றதுக்கான யூசேஜும் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். லைக் அண்ட் செங்கன் விசா, செங்கன் விசிட் விசா பாத்துட்டீங்கன்னா வந்து ஒரு டூரிஸ்ட் விசா, ஓகேங்களா? அது வந்து நீங்க வச்சு என்ன பண்ணலாம்னா, லைக் 27 கண்ட்ரீஸ்ல வந்து நீங்க டிராவல் பண்ணலாம். லைக் என்ன ஒரு தடை இல்லாம நீங்க என்ட்ரி பாயிண்ட் என்ன கண்ட்ரி வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்ஸா இருக்கலாம், இட்டாலியா இருக்கலாம், ஸ்பெயினா இருக்கலாம், இல்ல சோ அங்கதான் நீங்க தங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க யூ கேன் டிராவல் டு எனி ஆஃப் தி செங்கன் கண்ட்ரீஸ், அதான் செங்கன் விசிட் விசா சொல்லுவாங்க. ஓகே, இப்ப அப்ளை எல்லாருக்கும் கிடைச்சிருமானா, கண்டிப்பா வந்து செங்கன் விசா வந்து எல்லாருக்கும் லைக் நம்ம துபாய் விசாவோ இல்ல மலேசியன் விசா எடுக்கிற மாதிரி எல்லாராலும் எடுத்துட முடியாது. சோ செங்கன் விசாவுக்கு ஒரு தனி கிரைடீரியா இருக்கு. கிரைடீரியா இன் தி சென்ஸ் லைக் ஒரு செட் ஆஃப் பீப்புள் மூலம் தான் அப்ளை பண்ற மாதிரியான கிரைடீரியா இருக்கும். சோ வந்து அந்த விசா வேணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த செங்கன் விசா அப்ளை பண்ண. அந்த ஸ்டெப் எல்லாம் ஒன் பை ஒன் நம்ம பார்ப்போம். நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறது உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும், லைக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ ப்ராசஸ் டு அப்ளை, ப்ராசஸ் டு அப்ளைல ரெண்டு டைப் ஆஃப் திங்ஸ் தேவைப்படும். ஒன்று வந்து விஎஃப்எஸ் டாக்குமெண்ட்ஸ். விஎஃப்எஸ் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் புக்கிங், இன்சூரன்ஸ், ஃப்ளைட் டிக்கெட், அப்புறம் கவரிங் லெட்டர், இது வந்து விஎஃப்எஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் பர்சனல் லைக் ஒரு எம்ப்ளாய் நீங்கள் அப்ளை பண்ணனா ஒரு எம்ப்ளாயோ இல்லை ஒரு ப்ரொப்ரேட்டரோ ஒரு பிசினஸ் மேனர் இருந்தீங்கன்னா உங்கள் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், உங்கள் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஐடிஆர் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் ப்ரூஃப் ஃபண்ட், லைக் நீங்கள் அங்கே போயிட்டு எங்கள் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது, உங்களுக்கு வந்து போதுமான ஃபினான்ஸ் இருக்கின்ற கார்டு தான் அந்த ஃபினான்ஷியல் ப்ரூஃப் கேட்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஐடிஆர் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்டேஜ், ஒரு நல்ல எம்ப்ளாய்டு, ஒரு எம்ப்ளாய்டு ஸ்டேஜில் இருக்கீங்க. ஓகே, ஐடிஆருக்கு கொடுக்கும்போது லைக் அது ஒரு ஃபினான்ஷியல் நம்ம கொஞ்சம் நல்ல குரோத்தில் இருக்கும், நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்கின்றது காட்டுறது தான் அந்த ஐடிஆர். ஓகே, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கேட்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லீவ் லெட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா எம்ப்ளாயிட்டிருந்த லீவ் லெட்டர், ஒரு பிஸ்னஸ் மேன் தான் உங்களோட ப்ரொப்ரேட்டர்ஷிப்போட சும்மா ஒரு கவரிங் லெட்டரே போதுமானது. இந்த மாதிரி ரொம்ப பெருசால நமக்கு விஎஃப்எக்ஸ் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் இருந்தால் மட்டுமே போதுமானது செங்கன் விசா அப்ளை பண்ணுறதுக்கு. விஎஃப்எஸ் ஸ்லாட் புக் பண்ணிட்டு நீங்கள் விஎஃப்எஸ்ல போய் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 15-20 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்களுக்கு ஸ்டாம்ப் ஆகி வரும், இல்லைனா ரிஃப்யூசல் ஆகி வரும். ரெண்டு ஒன்று ரிஜெக்ஷன்னா ரிஜெக்ஷன் ரீசன்ஸ் வரும். அந்த ரிஜெக்ஷன் ரீசன் வந்து வேலிடாக இருந்துச்சு, ஓகே ஒரு வேலிட் இல்லை, நீங்கள் ஸ்டே பண்ணுறது வந்து எங்களுக்கு தெரியல, நீங்கள் கரெக்டாக எங்கே ஸ்டே பண்ண போறீங்கன்னு தெரியல, அது மாதிரி விஷயங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரீஅப்பீல் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து நீங்கள் போகிறதுல வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது, லைக் நீங்கள் போயிட்டு திரும்ப ஊருக்கு வந்துருவீங்களா, எங்களுக்கு கரெக்டான டைம் கொடுத்து பீரியட்குள்ளே நீங்கள் திரும்ப வருவான்றது சந்தேகமாக இருக்குன்னு அப்படி சொல்லி ஸ்டாம்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை நம்ம ரீஅப்பீல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும் ஸ்டாம்பிங் ஆகிறதுக்கு வீசா. ஸோ இது வந்து வீசா ஸ்டாம்பிங் ஆகிறதுக்கும் ரிஃப்யூஸ் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் இதுதான். காமனாக வந்து டைம் லிமிட் வந்து 90 டேஸ் கொடுத்துருப்பாங்க. 90 டேஸில் வந்து 30 டேஸ் ஸ்டே பேக் இருக்கும். ஃபார் என்னடா 90 டேஸ்லேயும் 30 டேஸ் ஸ்டே பேக்னு பார்த்துட்டிங்கன்னா, லைக் உங்களுக்கு இப்போ அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு மார்ச்சில் கிடைக்குன்னா மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். நீங்கள் மார்ச்லேயும் ட்ராவல் பண்ணலாம், இல்லைனா மேலேயும் ட்ராவல் பண்ணலாம், இல்லைனா ஏப்ரல்லையும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இந்த அதனால தான் இந்த டைம் லிமிட், இந்த 3 மாதம் எப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், பட் 1 மந்த் தான் நீங்கள் ஸ்டே பேக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 3 மந்த் வீசா என்னும்போது விசிட் இஸ் சிம்பிள் மக்களே, செங்கன் என்ட்ரிக்காக போகிறது, அங்கே போயிட்டு எம்ப்ளாய் சேஞ்ச் பண்ணோம், வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வந்து எம்ப்ளாய் சேஞ்ச் பண்ணுறது அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களோட காண்டாக்ட்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதே நீங்கள் டாக்குமெண்ட் போடணும், பூச்சிக்கல போய் டாக்குமெண்ட் போட்டுக்கலாம். அண்ட் வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் அப்ளைங் செங்கன் விசா, இஸ் லைக் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், யுவர் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், யுவர் விஎஃப்எஸ் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் மட்டும்தான் தேவைப்படும். இந்த மூணு தான் மேஜர் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் அப்ளைங் ஃபார் செங்கன் விசா. அண்ட் டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 டேஸ் இருக்கும், லைக் 90 டேஸ் கிடைக்கும், அது 30 டேஸ் ஸ்டே பேக் கிடைக்கும். ஸோ அங்கே 30 டேஸ் மட்டும் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிற அந்த மாதிரி இன்டென்ஷனில் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்குள்ளேயே நீங்கள் எம்ப்ளாயர் ஃபைன் பண்ணி யூ ஹவ் டு சேஞ்ச் யுவர் டாக்குமெண்ட்ஸ், அப்படின்னா ஓ ஸ்டே வந்து லைக் யில் பி இன். செங்கன் விசாவை பற்றி, செங்கன் விசிட் விசா எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, என்ன எப்படி எவ்வளோ டைம் லிமிட்டு, அண்ட் எவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு விசா நம்ம விஎஃப்எஸ் சப்மிட் பண்ணும்போது வரும்ன்றது தான் ஒரு என்டையராக நான் கவர் பண்ணிட்டேன். லைக் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.